நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே வெலிங்டன் ராணுவ மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த ராணுவ மையத்தில் ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கும் மையமும் உள்ளது. Innocent citizens of Mumbai on 26th November 2008. இங்கு ராணுவ வீரர்களுக்கு 9 மாத கால பாதுகாப்பு பயிற்சி வழங்கப்படுகிறது. பயிற்சி முடித்தவுடன் எல்லை பாதுகாப்பு படை மற்றும் பல்வேறு பாதுகாப்பு பணிக்கு இங்கிருந்து நாட்டின் அனைத்து மாநிலங்களுக்கும் வீரர்கள் அனுப்பப்படுகின்றனர். நாட்டின் தலைசிறந்த ராணுவ மையமான இங்கு ஆஸ்திரேலியா, அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முப்படை இராணுவ அதிகாரிகளுக்கும் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் இந்த பயிற்சி கல்லூரியில் பயிற்சி முடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்குதல் மற்றும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். இந்த நிகழ்வில் நாட்டின் இராணுவ உயர் அதிகாரிகள் பங்கு பெறுவது வழக்கம். அதன் அடிப்படையில்தான் கடந்த 9ஆம் தேதி குன்னூர் வெலிங்டன் இராணுவ பயிற்சி கல்லூரியில் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் தலைமையில் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக புதன்கிழமை அன்று காலை 8:30 மணிக்கு டெல்லியில் இருந்து தனது மனைவி மதுலிகா ராவத் உள்ளிட்ட 9 பேருடன் விமானம் மூலம் கோவைக்கு வந்தார் பிபின் ராவத். காலை 11:35 மணி அளவில் கோவை அருகே உள்ள சூலூர் விமானப்படை விமான தளத்திற்கு சென்றார். அங்கிருந்து காலை 11:45 மணி அளவில் இராணுவ ஹெலிகாப்டர் மூலம் வெலிங்டனுக்கு புறப்பட்டார். அந்த ஹெலிகாப்டரில் ஏற்கனவே 9 பேருடன் மேலும் 5 கமாண்டோக்கள் உள்ளிட்ட 14 பேர் பயணித்தனர். திட்டமிட்டபடி காலை 12:15 மணிக்கு வெலிங்டனில் அந்த ஹெலிகாப்டர் தரையிறங்கி இருக்க வேண்டும். ஆனால் சரியாக 12:08 குன்னூர் அருகே உள்ள காட்டேரி பகுதியில் நஞ்சப்ப சத்திரம் கிராமத்திற்கு அருகே அடர்ந்த பனி மூட்டத்தால் அங்கிருந்த மரத்தின் மீது ஹெலிகாப்டர் மோதியுள்ளது. மோதிய வேகத்தில் ஹெலிகாப்டரின் இறக்கைகள் பட்டு மரம் முறிந்து விழுந்தது. ஹெலிகாப்டரும் அங்கேயே விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து எரிய தொடங்கியுள்ளது. விபத்து நடப்பதற்கு ஒரு சில நொடிகள் முன்பாக அப்பகுதியில் ஒரு ரயில்வே சுரங்கப் பாலத்தை கடந்து சென்ற சுற்றுலா பயணிகள் திடீரென தாழ்வாக பறந்த இராணுவ ஹெலிகாப்டரை எதேச்சியாக வீடியோ எடுத்துள்ளனர். அதில் மேகக்கூட்டத்திற்குள் ஹெலிகாப்டர் நுழையும் ஒரு சில வினாடிகள் மட்டுமே பதிவாகி இருந்தால் அடுத்த நொடி பெரும் இறைச்சலுடன் ஹெலிகாப்டர் வெடித்துச் சிதறும் சத்தம் நெஞ்சை உலுக்குகிறது. அப்போது சுற்றுலா பயணி ஒருவர் என்னாச்சு, விழுந்து உடைந்து விட்டதா என்று கேட்பதும் அதற்கு மற்றொருவர் ஆமாம் என்று பதிலளிப்பதும் பதிவாகியுள்ளது. வீடியோ பதிவு செய்த சில நிமிடங்களில் ஹெலிகாப்டர் கீழே விழுந்து நொறுங்கும் சத்தம் கேட்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர்.
நம்ம பிள்ளையில வச்சு ஃபோட்டோ எடுக்க வீடியோ ஃபோட்டோ எடுக்கலான்னு போனோம் கீழே. போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஹெலிகாப்டர் சவுண்டு கேட்டுச்சு. அந்த சவுண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சவுண்டாக இருந்ததுனால நாங்கள் நேரம் என்ன போனால் டக்குன்னு அதை நான் யதார்த்தமாக தான் வீடியோ எடுத்தேன். அது ஹெலிகாப்டர் போகிற அப்படி வீடியோ எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா அது க்ளவுட்ஸ்குள்ளே போகுது. போய் ஒரு மூணு நாலு செகண்டு அஞ்சு செகண்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது டப்புனு வெடிக்கிற சவுண்டு கேட்டுச்சு. ஜமான ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஓடி வந்து உடஞ்சிடுச்சான்னு கேட்டார். நானும் ஆமாண்ணேன். நண்பகல் 12:08 ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பே ரேடார் கட்டுப்பாட்டில் இருந்து விலகியதை வெலிங்டன் ராணுவ வீரர்கள் கண்காணித்தனர். அதற்குள் ஹெலிகாப்டர் விபத்து தகவல் வரவே சம்பவ இடத்திற்கு ராணுவ வீரர்கள் விரைந்தனர். சார், எத்தனை பேர் இருக்காங்க சார்? சொன்னாங்க யாரும் இல்லை. அதற்குள் ஹெலிகாப்டரில் இருந்து வெளியே குதித்து தப்பிக்க முயன்ற 3 பேரை இங்கிருந்த பொதுமக்கள் மீட்டனர். அவர்கள் மீட்டபோது 3 உயிருடன் இருந்துள்ளனர். ஹெலிகாப்டர் விழுந்த இடம் மிக குறுகலான இடம் என்பதால் அங்கு தீயணைப்பு வாகனங்கள் செல்ல முடியவில்லை. அதனால் அருகில் உள்ள வீடுகளில் இருந்து குடங்கள் வாளிகள் மூலம் தண்ணீரை பெற்ற இராணுவ வீரர்கள் விழுந்துவிட்டு எரிந்த தீயை அணைக்க முயன்றனர். ஒரு மணி நேரத்திற்கு மேல் போராடிய பின்னர் தீ அணைக்கப்பட்டது. ஒவ்வொருவராக கருகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டனர். ஹெலிகாப்டரில் பயணித்தவர்களில் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத்தும் ஒருவர் என்பது அந்த பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு தெரியவில்லை. விபத்தில் சிக்கிய பிபின் ராவத் தண்ணீர் கேட்டதாகவும் அவருக்கு அங்கிருந்தோர் தண்ணீர் கொடுத்து உதவியதாகவும் விரைந்து மீட்க உதவி செய்யும்படி அவர் கேட்டுக்கொண்டதாகவும் முதற்கட்ட மீட்புப் பணியில் ஈடுபட்ட பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். நாங்கள் ஒவ்வொருத்தராக மீட்டதில் வந்து அந்த செகண்ட் பர்சன்ட்டை வந்து நான் வந்து அவர்கிட்ட வந்து அவர் கொஞ்சம் நல்லா மூமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்ததுனால அவர்கிட்ட வந்து சார் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நாங்கள் வந்து ரெஸ்கியூ டீம் வந்திருக்கோம் சேவ் பண்ணிடுறோம் அப்படின்னு வந்து அவர் சிம்பிளாக வந்து என்கிட்ட கேட்டது வந்து அவர் வந்து சம் வாட்டர் ப்ளீஸ்னார். ஆனால் அந்த தண்ணியை அந்த இடத்துல நம்ம கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு ஏன்னா 50 ஸ்லோப்புக்குள்ளே நாங்கள் இருக்கோம். நான் மேலே வந்து தண்ணி கொண்டு போகிற அந்த கேப்பில் வந்து அவர் உயிரோடு மேலே கொண்டு போயிடறான் தான் என்னோட மைண்டில் இருந்துச்சு. எங்கள் டீமோட எல்லாமே அதை தான் பிளான் பண்ணி அந்த மாதிரி மேலே கொண்டு வந்தோம். அப்புறம் வந்து ஒரு நாங்கள் அந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணிக்கும் போது ஒரு 3 கழிஞ்சு தான் ஒரு ஆர்மி சார் வந்து ஷோல்டர் 30 ஒரு ஃபோட்டோ காட்டினார். அப்போ நான் அவர்கிட்ட கேஷுவலாக சொன்னேன், சார் இவர் வந்து நம்ம முப்படை தளபதி அப்படின்னு சொன்னார். இல்லைப்பா நீங்கள் செகண்ட் லொக்கேட் பண்ணி நம்ம தூக்கிட்டு வந்து மேலே ஆர்மி பீப்புள்ஸ், ஏன்னா ஃபஸ்ட் அவங்கள அவரை இது பண்ணும்போது தான் ஆர்மி போலீஸ் இவங்கெல்லாமே வந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ரெஸ்கியூ பண்ணது வந்து எங்களோட டீம் தான் கொண்டு போய் ஆம்புலன்ஸ் தாங்க. அப்போ அவர் தான் சொன்னார் அவர் தான் நம்மளோட முப்படை தளபதிங்கும் போது உண்மையிலே பயங்கர எனக்கு வேதனையாயிருச்சு. அந்த ஒரு அந்த ஆஃபீஸர் வந்து ப்ளீஸ் ஹெல்ப் மீன்ற ஒரு சவுண்டு வந்து கேட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து அது ஒரு அனத்தர சத்தம் இருந்துச்சு. அப்புறம் அனத்தர சத்தம் அப்புறம் எல்லாமே வந்துட்டாங்க, மக்கள் எல்லாமே வந்துடும். இப்போ நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தோம். எல்லாமே இறங்கணும் எல்லாம் முடித்தோம். அவர் கொஞ்சம் இதாக நார்மலாக இருந்தார். அங்கே தூக்கிட்டு வர இல்லை இடையில போகும்போது நிகழ்வு சங்கடத்தில் ஏதோ ஒன்று ஆயிடுச்சான்றது தெரியல. மேக்ஸிமம் அதுதான். என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணிங்க சார் கிராமத்தில்? சார் கிராமத்துலேருந்து பிளான் கார்ட் எடுத்துகிட்டு வந்தோம். அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து எங்களால் எவ்வளோ செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அணைக்கிறத தான் பார்த்தோம். நாங்கள் தீயை வந்து எப்படி அணைக்கிறது அதை நாங்கள் அந்த டிசைன் எடுத்து எல்லாமே தண்ணி குடங்களோட எல்லாமே கொண்டு போய் இது பண்ணி பார்த்தோம். இப்பயும் வந்து ட்ரை பண்ணிட்டோம். ட்ரை பண்ணி முடிஞ்சளவுக்கு எல்லாம் எடுத்து வெளியே எடுத்து எல்லாத்தையும் காப்பாற்றி இது பண்ணியாச்சு. முடியலை, அதுதான் ஒரு கவலையே. சம்பவத்திற்கு பின்னர் தான் தண்ணீர் கேட்டவர் பிபின் ராவத் என்பதை பொதுமக்கள் தெரிந்து கொண்டனர். ஹெலிகாப்டரில் பயணித்த ஒருவர் தவிர மற்ற 13 அந்த இடத்திலேயே தீயில் சிக்கி உயிரிழந்தது
உறுதி செய்யப்பட்டது. விபத்து நடந்த சில மணி நேரங்களிலேயே அந்த பகுதி இராணுவத்தின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. சில மணி நேரங்களில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சம்பவ இடத்திற்கு விரைந்தார். புதன்கிழமை மாலையே குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத், அவரது மனைவி மதுலிகா ராவத் உள்ளிட்ட 13 பேர் உயிரிழந்ததாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. தொடர்ந்து 13 பேரின் உடல்களுக்கும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். வெலிங்டனில் இருந்து 13 பேரின் உடல்களும் டெல்லிக்கு கொண்டு செல்லப்பட்டன. விபத்து தொடர்பாக குன்னூர் கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் குன்னூர் அப்பர் பஜார் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழக காவல்துறை சார்பில் நீலகிரி மாவட்ட ADSP முத்துமாணிக்கம் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். அதுபோலவே மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், ஏர் மார்ஷல் மன்வேந்திர சிங் என்பவரை விசாரணை அதிகாரியாக நியமித்தார். இந்த விபத்தின் முக்கிய கேள்வியே, பட்டப்பகலில் பனி மூட்டத்தினிடையே மரத்தின் மீது ஹெலிகாப்டர் மோதியது எப்படி என்பதுதான். விபத்து நடந்தது எப்படி? விபத்துக்குள்ளான MI-17V5 ரக ஹெலிகாப்டர்கள் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டவை. அங்கு பல ஆண்டுகள் பணியில் பயன்படுத்தப்பட்ட இவை பின்னர் நமது இராணுவத்திற்கு 2013 முதல் விற்கப்பட்டு வருகின்றன. அதிநவீன வசதிகளை கொண்ட MI-17V5 ரக ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்குவது புதிதல்ல என்கின்றனர் இராணுவ விமான தொழில்நுட்ப வல்லுநர்கள். இந்த வகை ஹெலிகாப்டர்கள் ஏற்கனவே 5 முறைக்கும் அதிகமாக விபத்தில் சிக்கியிருப்பதாகவும் அதிநவீன ஹெலிகாப்டர்கள் விபத்திற்குள்ளாகாது என உறுதியாக கூற முடியாது என்றும் இராணுவ விமான வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த தட்பவெப்பநிலை பருவநிலை மாற்றம்ங்கிறது வந்து உடனடியாகவும் நிகழக்கூடியது மலைப்பாங்கான ஏரியாவில். இது எப்பவுமே ஒரு ரிஸ்கான விஷயம்தான். இந்த ஹியூமன் எரருங்கிற ஆஸ்பெக்ட் ஏன் இதை கொண்டு வரோம்னா, ஏர்கிராஃப்ட் இஸ் டெக்னிக்கலி சவுண்ட். அதே சமயம் இது வந்து விபத்துகளுக்கு அப்பாற்பட்டது இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இது இப்போ பாஸ்ட் ஹிஸ்டரி பார்க்கும்போது 2011 இந்த ஹெலிகாப்டர் அனைத்து விமானப்படைக்குள்ள வந்து இன்டெக்ட் பண்ணுறாங்க. அதோடைய இன்டெக்ட் பண்ணுற ட்ரைனிங் சமயத்தில் நானும் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் த டீம். ஆக்சுவலாக அவர் ரஷ்ய மொழி பயிற்றுனராக இருந்ததுனால ரஷ்ய தொழில்நுட்ப வல்லுநர்களோடு சேர்ந்து பணியாற்றும் போது இந்த விமான இண்டக்ஷன் டைம்ல நானும் இருந்தேன். அதே நேரத்தில் இந்த கடந்த ஒரு 10 பார்க்கும்போது விமானம் ஒரு 5 முறை இந்த MI-17 விமானமானது விபத்துக்கு உள்ளாயிருக்கிறது. அதனால கம்ப்ளீட்லி வந்து நம்ம அந்த விமானம் விபத்துக்கே ஆளாகாது அப்படின்னு சொல்ல முடியாது. 13 நான் வந்து
பஞ்சாபில் பணியாற்றிய பொழுது இந்த விமானத்தை அட்டாக் ஹெலிகாப்டராக மாற்றினோம். அதாவது வந்து நமது இராணுவ வீரர்கள் வந்து எதிரிகளை தாக்கும் பொழுது அவர்களுக்கு கவர் ஃபயர் கொடுப்பதற்காக அட்டாக் ஹெலிகாப்டர்னு சொல்லுவோம். அந்த அட்டாக் ஹெலிகாப்டராக 2013 இதை வந்து வடிவமைத்து அதற்கான ஒரு ட்ரையல் வந்து பண்ணோம். அதில் வந்து மேற்பார்வையாளராக தரைப்படையிலிருந்து நான் அனுப்பப்பட்டிருந்தேன், அப்சர்வராக நான் வந்து அனுப்பப்பட்டிருந்தேன். அந்த சமயத்தில் வந்து இது இந்த விமானத்தில் வந்து நான் பயணிச்சிருக்கிறேன், இதனுடைய செயல்பாடுகளை வந்து பார்த்துருக்கிறேன். பல முறையில் பல வருடங்களாக இது வந்து டெஸ்ட் செய்யப்பட்டது. இது வந்து என்ன சொல்லணும்னா இது எல்லா விதமான தட்பவெட்ப நிலைகளிலும் இப்போ பார்த்தீங்கன்னா -55 டிகிரி to 60 டிகிரி இமயமலையினுடைய டெம்பரேச்சர்லையும் இது வந்து இயக்கக்கூடியது. ஆல் வெதர் அட்வர்ஸ் 24/7 வந்து செயல்படக்கூடிய ஒரு விமானம், அது அட்வர்ஸ் வெதரிலும் 24 மணி நேரம் செயல்படக்கூடிய ஒரு ஹெலிகாப்டராக தான் இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. விபத்து நடந்த இடத்தில் இருந்து வெலிங்டன் இராணுவ பயிற்சி மையம் மிக அருகே உள்ளது. நடந்து சென்றால் 10 நிமிடங்களில் சென்றுவிட முடியும். அதனால் ஹெலிகாப்டரை விமானி தரை இறக்குவதற்காக தாழ்வாகவே இயக்கி இருந்திருக்க வேண்டுமென்றும் அப்பொழுதுதான் விபத்து நடந்திருக்க வேண்டும் என்றும் உறுதிபட கூறுகின்றனர். இமாலயத்தில் பறக்கும் போது சர்டன் கண்டிஷன்ஸ் ஆர் வெரி பெக்யூலியர், அதை வந்து விமானிகள் ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சிருப்பாங்க. குன்னூர் ஊட்டி இந்த மாதிரி இதுல வந்து வி டோன்ட் ஆப்ரேட் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி, அதாவது எக்ஸப்ட் தி விஐபி மூவ்மெண்ட் நாங்கள் சொல்லுவோம், பிரசிடென்ட், மற்றபடி பிரதமர், விமானப்படை முப்படைகளின் தளபதிகள் இவங்க பயணிக்கும் போது மட்டும்தான் இந்த மாதிரி விமானங்கள் இயக்கப்படும். ரொம்ப வெரி ஆஃபன் நம்ம இந்த டெரெயின்ல இயக்கப்படாது. அதனால வந்து மேபி இந்த ஒரு ஹியூமன் எரர் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் எது சொன்னா, அதுல விமானியுடைய ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இந்த டெரெயின்ல ஃபிளைட் பண்ணிட்டு இருந்திருந்தாங்கன்னா மேபி இது அவரு அந்த டெரெயின்ல அவர் பழக்கமா இருந்திருந்தாருன்னா இது மாதிரி நடந்திருக்காரோ என்னவோ, அதை பத்தி நம்ம இப்போ அனுமானிக்க முடியாது. மற்றபடி வந்து இந்த ஏர்கிராப்ட் இஸ் வெரி கேபபிள் ஆஃப் ஃபிளைங் அட் வெரி ஹை ஆல்டிடியூட் த்ரூ தி வெரி டஃப் வெதர் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம். வெதர் கேன் சேஞ்ச் வித்இன் 5 மினிட்ஸ். நீங்க இப்போ மலைப்பாங்கன ஏரியால போய் பாத்தீங்கன்னா மிஸ் பனிமூட்டங்கள்ங்கிறது உடனடியாக உருவாகும். இறங்க போற இடம் தான் இந்த பர்டிகுலரா இந்த இன்சிடென்ட பொறுத்த வரைக்கும் தே ஹாவ் அப்ரூவ்ஸ் குன்னூர் லேண்டிங் ஸ்டேஷன். இட் வாஸ் ஒன்லி வித்இன் த ரீச் ஆஃப் 7 மினிட்ஸ் அப்படிங்கும் போது ஹெலிகாப்டர் மிக தாழ்வாகவே பறந்திருக்க வாய்ப்புகள் மிக அதிகம். தாழ்வாக பறந்திருந்து அவர் அந்த இறங்க போற இடத்தை கணிப்பதில் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம், அதனால் ஏதாவது மரங்கள் உடையவோ இல்லாட்டி அந்த காட்டுக்கு வழியாவோ பயணம் செய்யும் போது அந்த மரக்கிளைகளோ எதுவோ ஒன்று இடித்திருக்க வாய்ப்புகள் இருக்கலாம். மலைப்பாங்கான பகுதிகளில் எப்பொழுது வேண்டுமென்றாலும் சீதோஷ்ண நிலை மாறக்கூடும் என்றும் அதற்கு ஏற்ப ஹெலிகாப்டரை உயர்வாகவோ அல்லது தாழ்வாகவோ இயக்க வேண்டும் என்பதால் விமானி தவறாக முடிவெடுத்திருக்க சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். மலைப்பாங்கான பகுதியில் பறந்து சென்று கொண்டிருந்த போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் ஹெலிகாப்டரை தரையிறக்குவதற்கு போதிய அவகாசம் கிடைத்திருக்க வாய்ப்பிருந்திருக்காது என்றும் வல்லுநர்கள் சந்தேகம் எழுப்பி உள்ளனர். ஒரு டெக்னிக்கல் ஸ்னாக் ஒன்று வந்துருச்சுன்னா ஈஸியாக ஏதாவது ஒரு வயல்வெளியிலையோ இல்லை ரோடுலேயோ ஏதோ ஒரு இடத்துல அது ஹெலிகாப்டர் வந்து கீழே இறக்க முடியும். விமானம் மாதிரி வந்து அதுக்கு ரன்வே தான் வேணுங்கிறது கிடையாது. ஆனால் எங்கே இந்த சேலஞ்சஸ் வரும் அப்படின்னு சொன்னால் கடல், கடல் சார்ந்த பகுதி, அது மாதிரி வந்து காடு, மலை சார்ந்த பகுதி, இந்த இடத்துல தான் வந்து ஹெலிகாப்டரை இறக்கிட முடியாது. ஸோ இந்த நடந்த நிகழ்வில் மலையும் காடும் மரங்களும் இருக்க அடர்ந்த ஒரு பகுதியாக இருந்ததுனால தட்பவெட்பநிலை சரியில்லாத காரணத்தினால் அவங்க வந்து இறக்கிறதுக்கு அந்த பஃபர் டைம் வந்து கிடைச்சி அந்த டைத்துக்குள்ளே அதை கீழே இறக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைத்ததா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியாக இருக்கின்றது. விமான விபத்து மற்றும் ஹெலிகாப்டர் விபத்துகளுக்கான காரணங்களை கண்டறிவதில் கருப்பு பெட்டி மிக முக்கிய இடம் பெறுகிறது. அதன் அடிப்படையிலேயே இந்த ஹெலிகாப்டர் விபத்து நடந்த பகுதியில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் அனைத்து சுற்றுவட்டார பகுதிகளிலும் தடயங்கள் சேகரிக்கப்பட்ட போது தொடர்ந்து கருப்பு பெட்டியும் தேடப்பட்டது. சுமார் 19 மணி நேர தேடுதலுக்கு பின்பு 9ஆம் தேதி கருப்பு பெட்டி மீட்கப்பட்டு குன்னூர் இராணுவ மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. 9ஆம் தேதி காலை தமிழக தடயவியல் இயக்குநர் சீனிவாசன் தலைமையில்
இரண்டு குழுக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தடயங்களை சேகரித்தது. 9ஆம் தேதி மாலை தமிழக காவல்துறை சார்பில் நியமிக்கப்பட்ட விசாரணை அதிகாரி ஏடிஎஸ்பி முத்துமாணிக்கம் சம்பவ இடத்தில் 2 கேமராக்கள் மூலம் ஆய்வு செய்தார். அந்த குழு விபத்து நடந்த சுற்றுவட்டார பகுதிகள் அனைத்தையும் ட்ரோன் கேமரா மூலம் படம் பிடித்து 3D வீடியோவாக மாற்றி ஆய்வு மேற்கொள்ளும். பின்னர் அதன் அடிப்படையில் ஒரு 3D வீடியோ தயாரித்து அரசிடம் சமர்ப்பிக்கும் என்பது தெரிய வந்துள்ளது. விபத்தில் பலியான பிபின் ராவத் இயல்பிலேயே துடிப்பும் வீரமும் மிக்கவர் என்கின்றனர் அவருடன் பணியாற்றிய அதிகாரிகள். சூழலுக்கு அஞ்சாமல் முடிவெடுக்கும் அவரது தீரத்திற்கு யாரும் நிகர் இல்லை என்கின்றனர். ஐ ரிகால் ஒன் இன்சிடென்ட். 2015 வந்து ஒரு மீட்டிங்காக அவர் அர்ஜென்டா போகணும். அதனால ஒரு சீதா ஹெலிகாப்டர் வந்து அவர் ஃப்ளை பண்றதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அது தீமாபூர்ல இருந்து டேக் ஆஃப் பண்ணி, ஒன் ஆஃப் மை கலீக்ஸ் வாஸ் ஃப்ளைங் தட் டைம். தீமாபூர்ல இருந்து டேக் ஆஃப் பண்ணி அவர் வந்து ஈட்டா நகர் மீட்டிங்காக போக வேண்டியிருந்தது. அவர் அது ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணி ஏர்கிராஃப்ட் வந்து ரன்வேல டேக் ஆஃப் பண்ணும்போது விதின் 20 செகண்ட்ஸ் அது அங்கேயே விழுந்து கிராஷ் ஆயிடுச்சு. அதுல வந்து 2 பைலட் இருந்தாங்க. அந்த டைம்ல ஜெனரல் பிபின் ராவத் வாஸ் கோர் கமாண்டர். அவர் இருந்தார், அவர் கூட ஒரு ஸ்டாஃப் ஆஃபீசர். பைலட் வந்து இமிடியட்லி நல்ல ஆக்ஷன் எடுத்ததுனால ஒன்லி த ஏர்கிராஃப்ட் வாஸ் டேமேஜ்ட், வேற யாருக்கும் அடி எதுவும் படலை. மைனர் ஸ்கிராச்சஸ் அண்ட் ப்ரூசஸ் இருந்தது. அவர் எழுந்திருச்சு நின்னாரு, ஒரு 10 அடி அப்படி தள்ளி போனாரு. தள்ளி போயிட்டு எப்படி முதலிட்டு வேற ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ணுங்க, ஐ ஹவ் டு கோ ஃபார் த மீட்டிங். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அவரோடது. ஒர்க் ஃபர்ஸ்ட், நேஷன் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட். அந்த மீட்டிங் வந்து அவர் வெரி இம்பார்ட்டன்ட் மீட்டிங் ஃபார் த செக்யூரிட்டி ஆஃப் த நேஷன். இதுவரை இதுபோன்ற ஹெலிகாப்டர் விபத்துகளில் அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர்கள், நடிகையர் என முக்கிய பிரமுகர்கள் பலியாகி இருந்தாலும் பிபின் ராவத்தின் மறைவு பேரதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது. மத்திய அரசின் விசாரணை குழு, மாநில அரசின் விசாரணை குழு என இருதரப்புகளில் இருந்தும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டு விபத்தின் முக்கிய காரணம் என்ன என்பதை விரைந்து அறிவிக்க வேண்டும். எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துக்கள் நேராத வகையில் இராணுவ வாகனங்கள் முழுமையாக பராமரிக்கப்பட வேண்டும். பிபின் ராவத்தின் மரணமே இராணுவ வாகன விபத்தின் கடைசி மரணமாக இருக்கட்டும். நாட்டிற்காக தங்கள் இன்னுயிரை துறந்த முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட 13 பேருக்கு நமது அஞ்சலிகள்.